தமிழ் மெகாடெக் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். ரெட்மி மொபைலை எப்படி பூட்லோடரை அன்லாக் செய்வது என்பது தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். மறக்காமல் தமிழ் மெகாடெக் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி நோட்டிஃபிகேஷன் பட்டனை என்னபிள் பண்ணுங்கள். நம்முடைய மொபைலில் டெவலப்பர் ஆப்ஷனை என்னபிள் பண்ணோம், அதுக்கு செட்டிங்ஸ் ஓப்பன் பண்ணிக்கோங்க. அவர்ட் ஃபோனு ப்ரெஸ் பண்ணி எம்ஏ வெர்ஷனை 5 times to 7 times டேப் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு டெவலப்பர் ஆப்ஷன் என்னபிள் ஆகிடும். என்னபிள் ஆன பிறகு நமக்கு அடிஷ்னல் செட்டிங்ஸ் ஓப்பன் பண்ணிங்க அப்படின்னா இந்த டெவலப்பர் ஆப்ஷன் இருக்கும். பேக் வந்துடுங்க. அடிஷ்னல் செட்டிங்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா லாஸ்ட்டில் கார்னரில் இருக்கும். டெவலப்பர் ஆப்ஷனை எனேபிள் பண்ணிக்கோங்க. இப்போ இதனுடைய எம்ஐ அன்லாக் ஸ்டேட்டஸ் பார்த்தீங்க அப்படின்னா லாக்கில் இருக்கும். பார்த்தீங்கனாலும் தெரியும். இப்போ இந்த மொபைலில் தான் நான் யூஸ் பண்ணுற மொபைல் பார்த்தீங்கன்னா ரெட்மி 6 ப்ரோ. இந்த மொபைலில் தான் இன்றைக்கி அன்லாக் பண்ண போகிறோம். எம்ஐ பூட்லோடர் அன்லாக் பண்ணுறதுக்கான டூல் நெட்லேருந்து டவுன்லோட் பண்ணிக்கோங்க. நான் ஆல்ரெடி டவுன்லோட் பண்ணிட்டேன். டவுன்லோட் பண்ணி எக்ஸ்ட்ராக்ட் பண்ணிவிடுங்க. இந்த டூலை பயன்படுத்தும் போது நமக்கு நெட்டு தேவைப்படும், அதனால் உங்களோட சிஸ்டமை நெட் கனெக்ட் பண்ணிக்கோங்க. எக்ஸ்ட்ராக் ஆகிடுச்சு. இதை ஓப்பன் பண்ணி இதில் பார்த்தீங்க அப்படின்னா எம்ஐ ஃப்ளாஷ் அண்டர்ஸ்கோர் அன்லாக் .exe இருக்கும். இந்த ஃபைலை ரன் பண்ணுங்கள். இது நார்மலாகவே ரன் ஆகும். அக்ரி கொடுத்து கண்டினியூ கொடுங்க. நீங்கள் உங்களோட மொபைலில் எந்த மொபைல் நம்பரை வைத்து எம்ஐ அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிங்களோ அந்த நம்பரை இந்த ஃபோன் நம்பர் அப்படின்ற இடத்துல டைப் பண்ணி கெட் வெரிஃபிகேஷன் கோடு அப்படின்னு சொல்லிட்டு என்டர் கொடுத்தீங்க அப்படின்னா நமக்கு நம்முடைய மொபைலில் ஓடிபி வரும். அந்த ஓடிபி கோடை இதில் கொடுத்து சைன்இன் பண்ணிக்கோங்க. நம்முடைய மொபைலில் இப்போ ஃபாஸ்ட் பூட் மோடில் சிஸ்டமில் கனெக்ட் பண்ணணும். அதற்கு வால்யூம் டவுன் பட்டன் ப்ரெஸ், சேம் டைமில் பவர் பட்டன் ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னா நமக்கு ஃபாஸ்ட் பூட் மோடு வந்துவிடும். இதற்பின்னர் நீங்கள் உங்களோட யூஎஸ்பி கேபிள் வழியாக சிஸ்டமில் கனெக்ட் பண்ணுங்கள். லேப்டாப் இருந்தாலும் ஓகே, சிஸ்டம் இருந்தாலும் ஓகே, கனெக்ட் பண்ணுங்கள். ஃபோனை கனெக்ட் பண்ண உடனே நமக்கு ஃபோன் கனெக்டட்னு வரும். இதில் அன்லாக் அப்படின்ற பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். நம்ம பட்டன் ப்ரெஸ் பண்ணதுமே இது வெயிட்டிங் டைம் கேட்கும். அன்லாக் எனிவேன்னு கொடுங்க. செகண்ட் டைம் வெயிட் பண்ணும். செகண்ட் டைமும் நமக்கு வெயிட் பண்ண சொல்லும். அது வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். நீங்கள் இது எரர் ஏதாவது வந்தால் ஒரு 2 or 3 times ட்ரை பண்ணுங்கள். அப்படின்னா உங்களோட கேபிளை சேஞ்ச் பண்ணி பாருங்கள். ஓகே, அன்லாக் அகைன். ஓகே, வெரிஃபைட் டிவைஸ்னு வந்துடுச்சு. இது அன்லாக் கம்ப்ளீட் ஆன உடனே நம்முடைய மொபைல் டேட்டா வைப் ஆகிடும். இந்த ப்ராசஸ் செய்வதற்கு முன்னாடி உங்களோட மொபைலை ஒரு டைம் பேக்கப் எடுத்துக்கோங்க, அது நல்லது. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். மறக்காமல் தமிழ் மெகாடெக் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். உங்களோட சந்தேகங்கள் ஏதாவது இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.